ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சத்துமாவு ரெடிமேடாக அரைச்சி கூட மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை விட பெஸ்ட்டு இந்த மாதிரி பாக்கெட்டில் சத்துமாவுக்கு தேவையான எல்லாமே இருக்கிற பாக்கெட்டை வாங்கிக்கிறது இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் இப்போது அன்னை ஹெல்த் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே அவங்களே வறுத்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் இது தனியாக வானல போட்டு வறுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சிலவங்க எல்லாமே வாங்கி நாமளே வீட்டில் வறுத்து அரைக்கலாம் நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு பொருள் உங்களுக்கு மிஸ் ஆகும். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும்னு நினைக்க முடியாது. அதுக்கு போல் நம்ம இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன அளவுக்கு வேணுன்றது அவங்களே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் இப்போ நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். பாதாம், முந்திரி, ஏலக்காய், கம்பு, கேழ்வரகு, சம்பா கோதுமை, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, பேர்க்கடலை, மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், பார்லி, ஜவ்வரிசி, புட்டு அரிசி, சோயாபீன், இது எல்லாமே இருக்குது. மொத்தமாக 15 ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. பாக்கெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க 15 ஐட்டம்ஸோட பேர் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ரேட்டுன்றதும் காமிக்கிறேன். கிலோ 110 ரூபா ரேட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி ஒரு முறத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கிறேன். நான் ஏன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த முறத்தில் கொட்டிக்கிறேன்னா அவங்க வறுத்து கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன தூசி அந்த மாதிரி அவங்க வறுத்ததுக்கு அப்புறமா அந்த குச்சி மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு முறத்தில் இது எல்லாத்தையுமே நான் முறத்தில் கொட்டிட்டேன். உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இப்போ இது எல்லாமே வறுத்து தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா புடச்சிக்கிறேன். புடச்சி அதில் மேலே வர அந்த தூசியை மட்டும் தட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் ஒரு வாளியில் மாற்றிடுறேன். நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது இல்லாமல் சரியாக அரைக்கவும் முடியாது, கரெக்டான பதத்துக்கு அரைக்கவும் முடியாது. அதனால் நம்ம இதை ஒரு மில்லில் கொடுத்து அரைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தோடனே நம்ம இதை பாக்ஸில் மூடி வச்சிடக்கூடாது. முறத்தில் இந்த மாதிரி இல்லைன்னா பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆற விடணும். இது ஒரு வாளியில் 3/4 வாளி அளவு வந்திருக்கு, 1 கிலோ. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள்ஸ்பூன் போல் சத்துமாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் பனவெல்லம் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் 1/4 அளவு பால் எடுத்திருக்கேன்.
சின்ன டம்ளர் சைஸில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கேஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி கட்டியே ஆகாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி சத்துமாவு வச்சுருக்கேன். இது நல்லா நாங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும் இது, அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம பால் சேர்க்காமல் வெறும் தண்ணியில் கூட சத்துமாவு கிண்டலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். 8 மாதம் மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஈஸியாக ஜீர்ணமாகவும், பயப்படவே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு மார்னிங் டைம் கொடுக்கலாம், பெரியவங்களாக இருந்தால் மார்னிங்கும் குடிக்கலாம், ஈவினிங் டைம் கூட குடிக்கலாம். இதில் நம்ம பால் ஊற்றிக்கிறதுனால நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கினதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொரோனா டைமில் எல்லாருமே இந்த மாதிரி சத்துமாவு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சுவையான, டேஸ்டான, ஹெல்த்தியான சத்துமாவு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.